வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல்ல கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் பணியாற்றி பாவாணருடைய நூல்களை பயின்று அந்த நூல்கள்லேயே ஆய்வு செய்து ஒரு பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். ஆய்வு பட்டம், முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க. அதில் வந்து குறிப்பாக திருக்குறள்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அடிப்படையான நூல். ஆய்வுக்காக இருக்கட்டும், அல்லது சமூக சிந்தனையாக இருக்கட்டும், அல்லது மொழியியல் ஆய்வாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு திருக்குறள் என்பது ஒரு அடிப்படையான நூலாக எடுத்துக்கிட்டு செய்திருக்கிறீங்க. இந்த திருக்குறள்ங்கிறத இன்றைக்கி பல பேருக்கு அது ஏதோ ஒரு மதம் சார்ந்த நூல் என்பது போலவும், அந்த மதம் சார்ந்த நூல் வந்து அந்தந்த மதத்திற்கு உரியது அப்படிங்கிறது போலவும் சிலர் போலியாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த போலி செய்தியை வந்து சமூகத்துக்கு மத்தியில், இது அப்படி ஒன்றும் இல்லை, இது வந்து மானுட சமூகத்திற்கு மாந்தவியல் தொடர்புடைய அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு நூல், இது யாருக்கும் எந்த மதத்தையும் சாராதது ஒன்று அப்படின்னு எங்கள் வாத்தியாரெலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த துறையில் ஆய்வு பெற்றவர் அல்லது நல்ல ஒரு அறிவு பெற்றவர்னு இருக்கிறதால சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டு இந்த சமூகத்திற்கு ஒரு விடையை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ திருக்குறள் வந்து ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்து சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒரு வழக்கறிஞராகவும் திறன்மிகுந்த சொற்பொழிவாளராகவும் சிறந்த திறனாய்வாளராகவும் திகழ்கிற உங்களோடு திருக்குறளை பற்றி உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததை மகிழ்ச்சியாக நான் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறேன். முதலில் ஒரு இலக்கியத்தை பற்றிய சிந்தனைகளை நாம் ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த இலக்கியம் தோன்றிய காலத்திற்கு சென்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏந்துகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இதை வைத்து கொண்டு நாம் பழைய இலக்கியங்களை பார்த்தோமானால் நம் பார்வை தவறான பார்வையாக போய்விடும். ஒன்று. மற்றொன்று, இந்த எந்த இலக்கியமாக இருந்தாலும் அது எந்த காலத்தில் தோன்றியது, அது தோன்றுவதற்கான காலச்சூழல் என்னவாக இருந்திருக்கும், அதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இதை இரண்டையும் பார்க்காமல் அதில் உள்ள சொற்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த சொற்களை கொண்டு சொல் விளையாட்டு விளையாடுவது ஒரு பொருந்தாத ஆய்வு. சான்றுக்கு ஒன்று சொல்கிறேன். திருவள்ளுவர் காலத்திலேயே துப்பாக்கி இருந்தது என்று சொன்னால் அதை மக்கள் நம்பக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஒரு குறளில் சொல்லுகிறார், துப்பார்க்கு துப்பாக்கி என்று சொல்லுகிறார். அந்த துப்பாக்கிங்கிற சொல்ல வச்சுக்கிட்டு அந்த துப்பு ஆக்கி என்பது, துப்பு என்பது அந்த காலத்தில் உணவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதை துப்பாக்கி என்கிற அந்த சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் காலத்திலே துப்பாக்கி, நல்லவேளை ஹெச் ராஜாவுக்கு அது தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பார், துப்பாக்கி வச்சுருந்தார். அதனால் இந்த இப்போது நம்ம திருக்குறளை பற்றி பேசக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று. ஏனென்றால் இதை யாரெல்லாமோ கையில் எடுத்துக்கிட்டு அவரவர்களுடைய நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி உரை சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்று இருக்கிறது. வள்ளுவ பேராசானும் தன்னுடைய திருக்குறளை அப்படித்தான் அமைத்திருக்கிறார். யாரும் அவரவர்கள் நினைத்து பார்க்கிறபடி ஒன்று அதனுடைய பொருள் தெரியக்கூடிய அளவிற்குத்தான் அந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. எப்படி என்றால், இப்போ இந்த ஓவியம் இருக்குது, நல்லா அழகாக ஒரு பெண்ணோ ஒரு அல்லது ஒரு நிகழ்ச்சியோ ஒரு தத்ரூபமான ஒரு காட்சியோ அழகாக வரைஞ்சிருக்கிறது ஒரு ஓவியம். அதை பார்க்குறப்பவே அந்த பொண்ணு அப்படியே பொண்ணு இருக்கிற மாதிரியே இருக்கே, பூந்தோட்டம் இருக்கிறது போலவே இருக்கே என்று நாம் பார்த்து மகிழக்கூடியது ஒரு மரபு ஓவியம். அது ஓவியம், மரபு ஓவியம்னு சொல்கிறோம். இப்போ மாடர்ன்னு ஒன்று இருக்குது, ஒரு பொண்ணோட தலை ஒரு பக்கம் இருக்கும், தலைக்கு மேலே கால் இருக்கும், இந்தாண்ட கை இருக்கும், இப்படி வாய் இருக்கும். இது என்னன்னா, இதை பார்க்குறவங்க நோக்கத்துக்கு பிச்சு பிச்சு ஒட்டிட்டு இது ஒரு மாடர்ன் டிராயிங்கிறா. இது ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம், அந்த வண்ணத்தை இப்படி தூவி விட்டுட்டு இது பார் ஏசு எழுந்து வர மாதிரி இருக்குது பாருங்கிறான், இது பார் கண்ணன் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி இருக்குது பார் அப்படிங்கிறான். நம்ம பார்த்துட்டு எனக்கு அப்படி தெரியலன்னா உனக்கு ஓவியம் ரசிக்க தெரியலங்கிறான். அதுக்கு ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரசன், அவன் வந்து தன் அறிவில் குறையுடைய அரசனாக இருந்தான். அவனிடம் வந்து நெசவாளன் சொல்கிறான், அரசே நான் ஒரு அருமையான ஆடை நெய்து தருகிறேன், அதை நீங்கள் உடுத்தி கொண்டால் உங்களை இந்த 7-14 லோகத்தில் உள்ள தேவன்மாரும் வந்து உங்களை கும்பிட்டு உங்களை வாழ்த்தி எல்லாரும் உங்களை அடிபணிஞ்சு நிற்பாங்க அப்படிங்கிறான். அரசனுக்கு அதுதானே ஆசை. ஆமாம், இப்போ வழக்கறி எல்லா தொழிலும் புகழின் பால் பட்டது தான். யாரெல்லாம் புகழ்கிறார்களோ அவர்கள் புகழுக்கு மயங்காதவர்களே இல்லைங்கிற ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. ஒன்று, ரெண்டாவது அரசனுக்கு அந்த ஆடை கிடச்சா அந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சுடலாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுது இல்லையா, சரி செய்து கொடுங்கிறான். அது கொஞ்சம் நாள் ஆகுங்களே, எவ்வளோ நாள் ஆகும், ஒரு 2-3 ஆண்டு ஆகும், பரவாயில்ல செய்து கொடுங்கிறான். இவன் வந்து அவனுக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளும் செய்து தரத்துக்கு கட்டளையிட்டான். அரசன் கட்டளையிட்டா இப்போ இன்றைக்கி வந்து மக்களாட்சியிலேயே வந்து ஒரு மாநகராட்சி உறுப்பினர் சொல்கிறதே எல்லாமே என்னென்னமோ நடக்குது, மன்னர் ஆட்சியில் வந்து அதுக்கான சொல்லவே வேண்டிய இப்போவும் மன்னராட்சி மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அதை விட மோசமாக கூட இருக்குது, பெருமையாக இருக்கும் கூட சொல்லலாம். இவனை பார்க்குறதுக்கு மந்திரிமார் அவங்கெல்லாம் போகிறாங்க. அவன் தறி இருக்குது, அதில் நூல் இல்லை, இழை இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி இப்படி இவங்க வர்றப்ப நெசவு பண்ணுற மாதிரி இப்படி கையாட்டிட்டு காட்டுறான். இப்படி பண்ணுறான், என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற, மன்னருக்கு ஆடை நெய்துட்டுருக்குறேங்கிறான். அங்கே ஒன்றுமே இல்லை. திருப்பி ஒரு 2-3 ஆண்டு கழித்து அப்படி இப்படி இப்படி மடித்து எடுத்துகிட்டு போய் ஒரு தட்டு அழிச்சு தட்டில் வச்சு, அரசே இந்த தட்டில் தான் நீங்கள் கட்டிக்க வேண்டிய வேட்டி இருக்குது, இதை எடுத்து கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டால் இந்த எல்லா சுற்றி இருக்க எல்லா மன்னரும் அவங்கள்ட்ட அடி பண்ணிவாங்க. பார்த்தா தட்டு தான் இருக்குது, அதில் வேட்டி இல்லை. இந்த தட்டில் இருக்கிற வேட்டி யாரெல்லாம் கற்புடைய மாதருக்கு மகனாக பிறந்திருக்கிறார்களோ, மக்களாக பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெரியுங்கிறான். சுற்றி இருக்கிற மந்திரியோ சேனாபதியோ படை வீரரோ அரசனோ அதில் ஆடை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் அவங்க அம்மா தப்புனாங்க, நம்ம கேண்டா வம்பு இருந்துட்டு போகுது போன்னு விட்டுட்டாங்க. இந்த ஆடையை கிட்ட என்ன பண்ணணுங்கிறான், இந்த ஆடையை உடுத்திக்கிட்டு நீங்கள் முதல்ல நகர்வளம் வாங்க அப்படிங்கிறான். இருக்கிறதெல்லாம் களைஞ்சி போட்டுட்டு இதை கட்டிக்கணுமா, இப்படி கட்டு, இங்கே சொரு இங்கே சொருங்கிறான், சுருக்கு விழுந்துச்சு பாருங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்கிறான். ஒன்றுமே இல்லாத ஒன்றை இருப்பது போல அசியூம் பண்ணி கொண்டு போய் குதிரை மேலே உட்காந்து ஊரில் வர நிர்வாணமாக மாடு மேய்க்கிற பையன் ஒருத்தர் பார்த்து, ஏ மன்னர் பாரு அமனாண்டியாக வராரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் மன்னருக்கு சுருக்குன்னு உரைச்சிது. அப்படி இந்த திருக்குறளை பற்றி அவங்கவுங்க உரை எழுதுறது, யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாங்கிறது போல அவங்க ஒரு சொல் அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் இப்போ வரவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க நோக்கிறது, இதை வந்து நான் என்ன நினைக்கிறேனோ மதம் சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்கிறவங்களுக்கு அதை சொல்கிறீங்களா? மதம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், மதம் சாராமல் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். அவர் சொன்னது என்னன்னா, சங்ககாலம் என்பது நமக்கு தமிழருடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலம், எல்லா விதமான ஏந்துகளும் இருந்த ஒரு பொற்காலம் அது. அந்த சங்ககாலத்தினுடைய அடுத்த நிலை எப்பவுமே ஒரு சமுதாய வளர்ச்சி வந்து ஒரு பீக்குக்கு போகும்போது அடுத்து கீழே தான் வரும், அதுதான் ஒரு வளர்ச்சியும் வளர்ச்சியும் தாழ்ச்சியும் அதான் இருக்குது. அப்போ சங்ககாலத்தோடைய அந்த உச்சகட்ட வாழ்க்கைக்கு பிறகு ஒரு சரிவு ஏற்பட்டது. எப்படி சொல்கிறோம்னா, இப்போ ஒரு பணக்க 7 தலைமுறை வளர்ந்து 7 தலைமுறை தாழ்ந்துன்னு சொல்லி நடைமுறைகள் இப்போ நம்ம மக்கள் வழக்கில் இருக்குது. இந்த முதல் தலைமுறை வந்து ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிப்பான், சேர்த்து வைப்பான், அதுக்கு அடுத்து வரவங்க வந்து கொஞ்சம் அதனுடைய இது பண்ணுவான், 3வது தலைமுறை வந்து அதை பெருக்கிறதுக்கான வழியை பண்ணுவான். 4, 5 ஆன பிறகு நான் ஏன்டா சம்பாதிக்கணும், இருக்கிறத வச்சு சாப்பிட்டாவே 7 தலைமுறைக்கு சாப்பிடலாம்னு சும்மா உட்காந்துருப்பான். அப்போ அது
உழைப்பு இல்லாதவனிடம் அறிவும் இருக்காது. எந்த உழைப்பாக இருந்தாலும் களை வெட்டுறவனு கூட ஒரு அறிவு இருந்தால் தான் அந்த புல்லை வெட்டுவான், அறிவு இல்லைனா செடியை வெட்டி போட்டுருவான். அப்போ உழைப்பு இல்லாதவனும் அறிவு இருக்காது, அறிவு இல்லாதவனை அறிவு உள்ளவன் ஏமாற்றிடுவான். அப்போ இவன் தலைமுறையில் சொத்து பூரா போய் அடுத்த தலைமுறை வந்து ஏழையாக இருப்பான். அந்த ஏழையில் வருந்தி வருந்தி நாங்களும் அந்த அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எங்கள் தாத்தா அப்படி இருந்தாங்க பெருமையாக பேசிட்டு அவங்க காலம் போயிடும். அதுக்கு அடுத்த வர காலத்து தான் கொஞ்சம் நாம எல்லோரும் சாப்பிட்றாங்க, நமக்கு மட்டும் என்ன சோறு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வந்து அவன் உழைக்க ஆரம்பிப்பான். அவன் உழைச்சி அவன் கொஞ்சம் மேலுக்கு வருவான், அவனுக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அது கொஞ்சம் மேலே வரும். இப்படி ஏழு தலைமுறை சோழ்ச்சி. அப்போ சங்க இலக்கியத்தில் வந்து ஒரு செம்மாந்த வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் இருந்த சூழலில் சங்க இலக்கியத்தில் அந்த உச்சத்துக்கு போன மக்கள் கொஞ்சம் அயர்ந்துட்டாங்க. அயர்ந்த உடனே தீமைகள் எல்லாம் ஒரு சிறிய தாழ்வு சமூகத்தில் தீமைகள் எல்லாம் வந்து தீமைகளுடைய உச்சம் மேலே வர காலத்தில் தான் திருக்குறளுடைய எழுச்சி வருது. இந்த காலகட்டத்தில் நம்ம பொருத்தி பார்த்தால் வழியே திருக்குறளை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எந்த நாட்டுக்கும் இது பொருந்தக்கூடிய மாதிரி, எந்த மொழிக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி, எந்த மக்களுக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி திருக்குறள் எழுதுகிறார். இந்த மதம், இந்த சாதி, இந்த இனம், இந்த நாடு இல்லை, எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தும், எல்லா மக்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது போல தான் அவருடைய திருக்குறள் எழுதுகிறார். இந்த மதம்ங்கிற ஒரு சொல்லே வந்து ரொம்ப பிற்கால வழக்கு. தமிழர்களுக்கு மதமே கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், தொல்காப்பியர் காலத்தில் முதல் உரு கருப்பொருள் முதல் உரி கருப்பொருள் சொல்லும்போது தெய்வம் ஒன்று வருதே அப்படின்னா நம்ம இயற்கையை வணங்கினா. இயற்கை கூட என்னென்னா எதை தன்னால் வெல்ல முடியாதோ அதை அவன் கும்பிட்டுட்டான். வெல்ல முடியாத கூட வென்றுட்டான், எதை எதை ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிச்சுட்டான். ஒரு பெருந்தீ பற்றி எரியுது, ஒன்றும் பண்ண முடியல, ஐயோ கடவுளே காப்பாற்றுன்னா. ஒரு பேரலை வெள்ளம் வந்து அடிக்க வருது, கடவுளே காப்பாற்றுன்னா. ஒரு சுழல் காற்று சுழண்டு சுழண்டு அடிக்குது, அவரால் தாக்கு பிடிக்க முடியல, கடவுளே காப்பாற்றுன்னா. இதுதான் அவன் வச்சுக்கிட்ட தெய்வம். அதை வந்து இன்னைக்கு கடலில் கொண்ட கரைக்கிற தெய்வம் மாதிரி இல்லை. இன்னைக்கு கடலில் கரைக்கிறது வந்து தெய்வத்தை கேள்வி பண்ணுறாங்களா, அல்லது தெய்வ நம்பிக்கையை கேள்வி பண்ணுறாங்களா? ஏன்னா ஒரு கருத்து நீங்கள் நல்ல ஒரு இடையில் சொன்னீங்க, பெரியார் வந்து ஒரே ஒரு பிள்ளையாரை துளியோண்டு பிள்ளையார் தான் உடைச்சார். ஆஹா பிள்ளையாரை உடைச்சிட்டாரு, பிள்ளையாரை உடைச்சிட்டாருன்னு சொன்னவங்க எல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய பிள்ளையாரை மேலே ஏறி உக்காந்து காலால் மிதித்து அதை நசுக்கி உடைச்சி தண்ணியில் கரைக்கிறேங்கிறான். என்ன நம்பிக்கை? எப்போ கடவுள் நம்பிக்கைங்கிறது, கடவுள் வந்து கால் கை கால் கழுவி சுத்தமான இடத்துல போய் கடவுளை கும்பிடணுங்கிறதா அவங்க சொல்கிற ஒரு மரபு, நம்பிக்கை, அவங்க மரபு. அந்த கடவுள் மேலே ஏறி நிற்கிறான், எட்டனா காசு கீழே விழுந்து கால் பட்டுட்டாவே அதை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிறான், காசு கடவுள்னு சொல்லிட்டு. அவன் அப்பேற்பட்ட பிள்ளையார் சிலையை துர்க்கை சிலையை காலால் மிதிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து இவங்க நாங்கள் கடலில் கரைக்கிறோங்கிறாங்க. இது எந்த அடிப்படை, மக்களை எப்படி என்ன இது கொண்டு போகிறாங்க? அதனால் இந்த காலத்திற்கு முன்னால் வந்த திருக்குறள் என்பது எந்த சமயத்திற்கும் எந்த கடவுளும் எந்த கடவுளையும் எந்த நம்பிக்கையும் எந்த நாட்டுக்கும் இல்லை, மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும், மக்களாக இருக்கக்கூடியதுன்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. ஐந்தறிவு உடையவர்கள் தான் மக்கள், நம்ம ஆறறிவு உடையவர்கள் தான் மக்கள். ஆறு கம்மியாக ஒன்று குறைஞ்சாவே அவனை மக்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ யாருக்கெல்லாம் ஆறு அறிவு இருக்குதோ அவர்களெல்லாம் மக்கள். மக்கள் உருவம் போல் இருந்து அறிவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. இப்போது அப்படிப்பட்டவங்க தான் இதை கையில் எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ அப்படிப்பட்டவங்க தான் திருக்குறள் எடுத்து வச்சுட்டு பேசுகிறாங்க. நான் ஊரில் நடக்கிறத பார்த்து சொல்கிறேன். அதுதான் நீங்கள் பார்த்து சொல்கிறது பொய்யா சொல்ல போகிறீங்க, உங்கள் சொல்ல கேட்டு தான் நானும் சொல்கிறேன். அதனால் இப்போ மக்கள்ங்கிறது வந்து திறனறிந்து பார்க்கக்கூடிய திறன் இல்லாதவர்களாக இருக்காங்க. இது நல்லது அவங்க சொல், நான் ஒன்று சொல்லுகிறேன் எனக்கு தெரிந்த கருத்து, நீங்கள் சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரிந்த கருத்து. கேட்கக்கூடியவர்கள் இதில் யார் சொன்ன கருத்து சரியாக இருக்குன்னு சிந்திச்சு பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார் பாருங்கள். அதுதான் அவர் இன்னொரு சொன்ன கருத்து, அந்த ஒரு கருத்து தான். அந்த மதம் சார்ந்து மதம் எழுதப்பட்டதா, மதம் என்கிற சார்புக்கான இடமே திருக்குறளில் இல்லை என்பது தான் ஒரு
என்னை விட நான் வந்து திருக்குறளில் அவ்வளவு ஆழங்காலம் ஆழங்கால் பட்டவன் அல்ல என்றாலும் திருக்குறளே தோய்ந்து 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 உரை எழுதிய, விளக்கம் எழுதிய, கட்டுரை எழுதிய எந்த அறிஞரும் திருக்குறள் ஒரு மதம் சார்ந்த நூல் என்கிற கருத்துக்கு அவர்கள் வரவே இல்லை. இப்போது சில அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க, அப்படி இது மக்களுக்கெல்லாம் ரொம்ப பொதுவாக எழுதியிருக்கிறாரு திருக்குறள், எல்லா உயிருக்கும் பொதுவாக எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதுதான் அப்போ செய்கிற தொழிலை ஒட்டி அந்த வேற்றுமையும் வேறுபாடுகளும் சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லி கள்ளுவர் காலத்திலே இருந்திருக்கியான்னு சொல்லி ஒரு அறிவாளி சொல்றார். ஆமாம் சார், இப்போ ஊடகங்கள்லேயே வந்திருக்குது அது. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் முன்ன சொன்ன பாருங்க, மன்னருக்கு வேட்டி கொடுத்த கதை அந்த மாதிரி கதை தான். அவரை எதிர்த்து அவர் சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டா என் வீட்டுக்கு காவல்காரன் வந்துடுவாங்க, தானாகாரம் வந்துடுவாங்கிற பயத்தில் நான் அதை ஆமோதிக்கிற மாதிரி நிலைமைக்கு ஆளாகக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி சமுதாயம் போயிட்டுருக்கு. அது வந்து அவர் என்ன சொல்கிறாரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் முடிச்சுங்க, அதோட நிறுத்தி பண்ணாங்க. பிறப்போக்கும் திருக்குறளை ஒரு இலக்கியத்தை படிக்கிறதுங்கிறது போகிற போக்கில் படிச்சுட்டு போக முடியாது சார், நிறுத்தணும், நின்று சுவைக்கணும், சுவைச்சு அதை முழுங்கணும், உள்வாங்கிக்கணும், அப்புறம் எண்ணி பார்க்கணும், அப்புறம் நம்ம கருத்தை அதோட பொருத்தி பார்க்கணும். இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்குது, இவ்வளோ செய்திகள் இருக்குது, ஒரு இலக்கியம் படிக்கிறது. திருக்குறளுங்கிறது ஒரு அறநூல். சமுதாயம் சீர்பட்டு கிடந்தபோது சமுதாயத்தை சீர்தூக்குவதற்காக எழுதப்பட்ட அறநூல் அது. அந்த கருத்தை வச்சு நம்ம திருக்குறள் படிக்கணும். ஒரு அகநானூறு படிக்கிறது வந்து இன்பத்துக்காக படிக்கிறது, ஒரு புறநானூறு படிக்கிறது வந்து வாழ்க்கையுடைய வீரத்துக்காக படிக்கிறது, ஒரு குறிஞ்சி பாட்டு படிக்கிறது தமிழுடைய பெருமையை அறியாதார்க்கு சொன்னதுக்காக கபிலர் எழுதினாருங்கிற கண்ணோட்டத்தில் படிக்கிறது. திருக்குறள் அப்படி இல்லை. ஒரு சமுதாய கேடுகள் அங்கங்கே மலிந்து கிடக்கிற காலத்தில் வந்து சமுதாய கேடுகளை சீரமைப்பதற்காக உருவா எழுதப்பட்டது, அது தொகுக்கப்பட்டது அல்லது எழுதப்பட்டது எப்படியெல்லாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறான், ஒருத்தருக்கே எப்படி இவ்வளோ விஷயமும் தெரியும், அதனால் பல பேர் எழுதியிருப்பாங்க, அது தொகுத்திருப்பாங்க. ஏன்னா சங்க இலக்கியங்கள் வந்து நமக்கு தொகுக்கப்பட்டது தான், அது ஒருத்தர் பல புலவர்களையும் தொகுக்கப்பட்டது. சங்க இலக்கியத்துக்கு பிறகு தோன்றியது இது. இது சிலப்பதிகாரத்துக்கு முன்னே வந்துருது. ஏன்னா இதனுடைய கருத்துகள் சிலப்பதிகாரத்துக்கு அது சமய காலமாயிடுது. அது அந்த சமுதாயம் உச்சநிலை இலக்கியத்திற்கும் சமய காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலத்தில் தோன்றியதா வரலாறு சொல்லுது. முன்ன சொன்ன மாதிரி சமுதாயம் பண்பாட்டின் உச்சத்தில் இருந்த காலம் சங்க காலம். அந்த உச்சத்திலிருந்து சறுக்கி விழுந்து தாழ்வுக்கு வந்தபோது எழுந்தது திருக்குறள். திருக்குறளுக்கு பிறகு சமுதாயம் சீர்பட தொடங்கிய காலத்தில் வந்தது சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற சமய இலக்கியங்கள். அப்போ எங்கே வீக் ஆகிறானோ அங்கே வந்து சமயத்தை பிடிச்சா பாருங்க. ஓ, மக்கள் வந்து எங்கே தங்களை தாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை கொண்டாந்து புகுத்திடுற கடவுளை கொண்டாந்து வச்சுடுறாங்க. இப்போ அதில் என்ன எங்களுக்கு கேள்வி வருது அப்படின்னா, அப்போது பெரியார் சொல்லுவது போல அல்லது பகுத்தறிவாதிகள் சொல்கிறது போல இந்த திருக்குறளில் வந்து மடமை கருத்துகள் இருக்கிறதா அல்லது பகுத்தறிவுக்கான கருத்துகள் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வருது. இவங்க என்ன சொல்கிறாங்க, தெய்வம் தொழால் குழுநனை தொழுதொடுவால் தெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அதனால் கணவனை தொழுதணும்னு ஒரு மக்கள் கூட்டம் சொல்லுது, அது ஒரு அடிமையாச்சே, அது மாதிரி ஒரு பகுத்தறிவு இல்லையே அப்படிங்கிறது பற்றி இல்லாமல் அப்படி ஒரு பொருளை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து இறை நம்பிக்கையை பற்றி அதிகமாக சொல்லியிருக்குது, ஆதி பகவன் முதற்றே உலகன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இறைவனை பற்றி சொல்லியிருக்காரு, அதனால இது முழுமையுமே இறை நம்பிக்கையுடைய ஒரு நூலாகவே வள்ளுவன் பகுத்திருக்கிறான், அதனால இது இந்து சமயத்திற்கு உரியதாகவே நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்ற ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. அது வந்து உண்மையா பொய்யாங்கிறதுலாம் உங்கள் மூலமா இந்த சமூகத்திற்கு அப்படி சொல்றது சொல்ல வேண்டியதா இருக்குது. அப்படி சொல்றதுக்கு திருக்குறள் இடம் இருக்கு. அவர் இடம் கொடுத்து அப்படி எழுதியிருக்கார். எப்படின்னா இப்ப அவரு எழுதியிருக்கிறாரு, அவர் எழுதியிருந்தது வந்து இடம் இருக்கதா இவங்க பிடிச்சிட்டாங்க. அவர் இடம் கொடுத்து எழுதல, அவரு இடம் கொடுத்து இங்க இப்ப இதை அதை விட்டுருவோம். நிகழ்கால நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். நீங்கள் ஒரு நல்ல தேர்ந்த வழக்கறிஞர். இப்போ பகுத்தறிவு உடைய செய்திகள் இருக்குதா சொல்கிறேன், அல்லது மூட நம்பிக்கைகள் உரிய செய்திகள் இருக்கா? இந்த பகுத்தறிவுங்கிறதே வந்து பிற்கால சொல், அறிவு தான் அறிவு.
அறியாமை தோறும் அறிந்தற்று. ஆமாம், அறிதோறும் அறியாமை கண்டற்றால்னு சொல்கிறாங்க. அப்போ எது ஒன்று உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாமல் இப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அது உங்கள் பேர வழியில் கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. நம் நீங்கள் 1000 படித்து வந்திருப்பீங்க, உங்கள் பேரன் ஒரு செய்தி சொன்னாலே இதன் பெரிய போச்சுன்னு நம்ம நினைக்கக்கூடியதான் வாழ்க்கை. அப்போ எப்பெல்லாம் நமக்கு அறியாமையும் இது நமக்கு தெரியாததுன்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம அறிவு வளரும். தெரியாததையும் தெரிஞ்சது போல ஒரு பாவனை பண்ணால் அறிவு வளராது. சரி, அப்போ இந்த பகுத்தறிவு நீங்கள் சொல்கிறது பிற்காலத்தில் வந்ததாக இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக அந்த சொல்ல நான் பயன்படுத்தேன். நல்லது. அது வந்து பகுத்தறிவா அல்லது பகுத்தறிவு இல்லாத மூட நம்பிக்கையை வளர்க்கிறதா? மூட நம்பிக்கைங்கிற கருத்துக்கு இடமே இல்லைங்க. மூட நம்பிக்கை கருத்துக்கு இடமே இல்லை. அவங்க மூட நம்பிக்கை இருப்பதாக சொல்லக்கூடிய சிலர், இதை வந்து பெண்ணியத்தை வந்து ரொம்ப தாழ்வாக பேசிட்டாருன்னு சொல்லக்கூடிய சிலர், இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பெண் வழிச்சேரல்னு ஒரு அதிகாரம் இருக்குது சார். அந்த பெண் வழிச்சேரல் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு தான் இவர் வந்து பெண்ணியம் பற்றி பேசக்கூடிய. இந்த பெண்ணியம் என்பது கூட தமிழ் ஆய்வு சார்ந்த மரபு அல்ல, ஆங்கில நாட்டு மரபு. அவனுடைய கிரிட்டிசிசத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஃபெமினிசத்தை எடுத்துக்கிட்டு இவன் பெண்ணியம்னு ஆக்கிக்கிட்டு இங்கே எங்கெல்லாம் பெண்ணியம் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம். பெண்ணியம்ங்கிறதே ஒரு உருவாக்கப்பட்ட சொல், அது சொல் உருவாக்கப்பட்ட சொல் இல்லை, நமக்கு இலக்கிய பெண் அடிமை என்பதே இல்லைங்க சமுதாயத்தில். பெண் அடிமை என்பதே கிடையாது, யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் பணிவை அடிமையாக்கி நினச்சிக்கிறான் இவன். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார், அவரும் மனிதர் நானும் மனிதர், நம்ம ஒரே மாதிரி அவரை அணுக முடியுமா? அவரிடம் நாம் கற்க வேண்டியதும் பெற வேண்டியதும் மிகுதியாக இருப்பதால் பணிந்து கற்கணும், அதுதான் மரபு. எந்த கலையை கற்றுக்கிறாலும் ஒரு சீனியர் அட்வொகேட்டுக்கிட்ட ஜூனியராக இருக்கிற அட்வொகேட்டு கூட பணிவாக இருந்தால் வழியாக கற்றுக்கொள்ள முடியாது. இந்த பணிவை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க? அடிமை நினைக்கிறாங்க. நாம் கை கட்டி வாய்ப்புத்தி குருவோட அவருடைய நல்லதுகளையும் அவருடைய சர்க்க, ஏன்னா அவருடைய பட்டறிவு அனுபவம்ங்கிறது வந்து ஒரு நீண்ட கால அனுபவம். அவர் 30 ஆண்டு காலம் வழக்கறிஞர் தொழிலில் செய்துட்டு வந்தார்னா, நான் போய் இப்போ சேரும்போது அவருடைய 31வது ஆண்டுலேருந்து என்னுடைய இதை கேரியர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த 30 ஆண்டுகள் அனுபவத்தையும் நான் வாங்கிக்கிட்டால் தான் எனக்கு இந்த 31வது ஆண்டுங்கிறது செழிப்பாக வரும். அந்த அனுபவத்தை வாங்குவதற்கு நான் அவரை பணிந்து போவது சரியாக தப்பா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, பணிந்து போவது என்பது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நன்றாம் பணிதல் தானே, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். பணிதல் இந்த பணிவை பார்க்குறவன் அடிமைங்கிறான். அப்போ கோளாறு யார்கிட்ட இருக்குது? மக்கள் மேலே இல்லை. பார்க்குறான் பாருங்கள், அவனுக்கு அந்த அறிவு இல்லை. அறிவு இல்லாததால் இதை பணி நினைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பகுத்தறிவுக்கு வாங்க. அதான் எனக்கு திருக்குறளில் வந்து பகுத்தறிவு சிந்தனைகள், பேரையாருடைய சிந்தனைகள், பகுத்தறிவு சிந்தனைகள், பகுத்தறிவு சிந்தனைங்கிறதே வந்து கடவுள் மறுப்பு கொள்கை தான் சார் பகுத்தறிவு சிந்தனை நீங்கள் சொல்கிறீங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை, அது மட்டும் இல்லை, பெண்ணியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அதான் பெண்ணியத்தை தாழ்வுபடுத்த பெண் வழிச்சேரல் முக்கியத்துவம் கொடுக்கறது. இல்லை, பெண் வழிச்சேரல்னு ஒரு அதிகாரம் என்ன சொல்கிறாரு அவர்? பெண் வழிச்சேரல் அதிகாரத்தில் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறந்துவிட்டு உன் மனைவி மக்களோட வீட்டோட உடங்கி ஒடுங்கி இருந்தால் நீ நாட்டுக்கு செய்ய வேண்டியது பாழ்பட்டு போயிடுன்னு சொல்கிறார் சார். அதுதான் சொன்னார் அவர். நீ பெண்ணுக்கு ஏன் அடிமையாக இருக்க, அந்த கருத்தையே நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு திருமணமான இளம் வழக்கறிஞர், திருமணமானதுக்கு நல்ல வழக்கு நடத்திட்டுருக்காரு, ஒரு மருத்துவர் நல்ல மருத்துவம் பார்த்துட்ருக்காரு, ஒரு பொறியாளர் நல்ல பொறியை பார்த்துட்ருக்காரு. திருமணமாகி சில நாள் தேனிலவு அதை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தொழிலுக்கு வந்துடணும். இல்லாமல் பெண்ணோடவே முயங்கி கொண்டிருந்தால் தொழிலில் எப்படி ஒரு முன்னுக்கு வர முடியும்? இதுதான் கூடாதுன்னு சொன்னார். இவங்க பெண்ணை வந்து அந்த இறை நம்பிக்கை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? இறை நம்பிக்கைங்கிறது நான் கடவுள் மறுப்பு கொள்கை என்பது தமிழர் மரபா? கடவுள் அல்லது கடவுள் மறுப்பு கொள்கை என்பதை வள்ளுவன் ஆதரிக்கிறாரா அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி ஒன்று இருக்குல்ல. அவர் கடவுள்ங்கிறதே வந்து ஏற்கனவே சங்க காலத்திலிருந்து இயற்கையை வணங்கி கொண்டிருந்த நிலையில் அதை கடவுளாக எடுத்துக்கிட்டு
அந்த கடவுளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி. இது கூட அந்த திருக்குறள் எல்லாம் கடவுளுங்கிற சொல்லு திருக்குறள் இல்லை, தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்கு, இறை இருக்கு, பகவான் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் கடவுளுங்கிற சொல்லு இல்லை. இதை அந்த பார்க்குறவங்களுக்கு எல்லாம் புத்த சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு தன் கருத்து மதமுடைய தன் மதத்தை சார்ந்தது போல ஒரு சில சொற்கள் இருக்கு. அருக சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு தன் மதத்தை சேர்ந்தது போல சொற்கள் இருக்கு. சைவ சமயத்துக்காரங்களுக்கு தன் மதத்தை சொல்றது போல இருக்கு. மாலியம் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவர்களுக்கும் பொறுத்து இருக்க மாதிரி இருக்கு. அவர் இது எதையும் நினைச்சு சொல்லலை. இப்போ சார், உங்களை என்னுடைய இதயத்தில் வச்சு நான் காப்பாற்று இப்போ வணங்கிட்டு இருக்கேன் சார்னு சொன்னால், இதய கமலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் சொல்றது போல ஒரு சொல் சொல்றதுங்கிறது உங்களிடம் நான் பெற்ற அறிவோ அல்லது உங்களிடம் நான் பெற்ற உதவியோ என்னை உங்களை வந்து கடவுளாக பார்க்க தோணுது. அப்போது நீங்கள் கடவுளை இல்லை, எனக்கு தேவையானதை என்னால் தீர்க்க முடியாத தீர்த்த நீங்கள் கடவுளை எனக்கு போடுறீங்க, கைகூப்பி தொடறேன், அவர் தான் சார் என்ன கடவுள் அப்படின்னு மற்றவங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களை பிடிக்காதவர்கள் வந்து அவர் என்ன அவர் போய் கடவுளுங்கிறேன்னு என்னை கேட்பாங்க. ஏன்னா நான் பெற்ற உதவியும் நான் எப்போ என்னுடைய இடுக்கண் இருந்தபோது நீங்கள் கலைந்தது வந்து எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அதனால் இதில் வந்து இறை மறுப்பு என்பதோ பகுத்தறிவு என்பதோ இதில் ஒன்றும் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இல்லை என்பது. அப்போ இறை மறுப்பு கொள்கைக்கு அவர் ஆதரவாக இல்லை அப்படிங்கிறீங்க. இறை நம்பிக்கை என்பது இன்னைக்கு இருக்கிற இறை நம்பிக்கையை நான் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இறை நம்பிக்கை என்பது பல்வேறு சிந்தனைகளில் போயிடுச்சு. ஒருத்தன் உடுக்கடிக்கிறங்கிறான், ஒருத்தன் குறி சொல்கிறாங்கிறான், ஒருத்தன் பட்டை போடுறாங்கிறான், ஒருத்தன் கயிறு பூரா கையில் 50 கலரில் கட்டிக்கிறான், இன்னொருத்தன் வந்து பெரிய பட்டை போட்டுக்கிறான், இன்னொருத்தன் ராமம் போட்டுக்கிறான், அதுலேயே 2 நாமம் போடுறான், 1 நாமம் போடுறான், இப்படி எல்லாத்துக்கும் அடையாளப்படுத்தி அவன் இறை நம்பிக்கை கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கான். இது அப்படியே மதம் சார்ந்து ஜாதியமாக மாறி போச்சு இன்றைக்கி இருக்கிற காலத்தில். அப்படி ஒரு காலம் இன்றைக்கி இருக்கிற பொழுது வள்ளுவனை கையில் எடுத்து பேசுகிறவர்கள் எங்களுக்கு வந்து இறை நம்பிக்கையை வந்து அதிகமாக வள்ளுவன் சொல்லியிருக்கிறார், அதனால் இந்து மதத்திற்கு சார்ந்தது இது, இந்து மதத்துக்காகவே அது எழுதப்பட்டதுன்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்விக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ கடவுள் மறுப்பு கொள்கை என்பது இப்போ அவருக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? ரொம்ப அடிப்படையாக மக்களுக்கு வந்து தெரிவிக்கணுங்கிறதால நான் அதை சொல்கிறேன், கேட்குறேன். இப்போ இந்த மதம் மதம் மதம்ங்கிற சொல்லு இல்லைங்க, இல்லை மதம் சார்ந்த கருத்துகள் அதில் புதைந்திருக்கிறதுங்கிற ஒரு வாதம் வரும்போது தான் அவர் பகுத்தறிவு சிந்தனைகளை சொல்லியிருக்காருங்கிற எதிர்வாதத்தை செலுத்த வேண்டியிருக்குது இல்லைங்களா. அப்போது என்னுடைய கருத்துப்படி மதம் சார்ந்த கருத்து சிந்தனையே அவருக்கு இல்லாதப்போ பகுத்தறிவு சிந்தனைக்கு வர வேண்டிய தேவையில்லைல்ல. மதம்ங்கிறதே அவர்கிட்ட இல்லைங்கிறீங்க. மதம் என்பது அவருக்கு இல்லை, மாந்தவியல் தான். மாந்தவியல் சமுதாயம் நாடு மக்கள் அதை பற்றின கருத்து தான். தன்னால் வெல்ல முடியாததை இறையாக நினைத்திருந்த சங்க காலத்து இறைவன் தான் கொண்டு வந்து அவர் இங்கே பொருத்திக்கிறார் நான் கருதுகிறேன். சரி, இப்போ தமிழர்களுக்கு உரிய இப்போ திராவிடம்னு சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையில் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாடி இந்திய நாடே இல்லை, இந்தியாங்கிற ஒரு நாடு கிடையாது. நம்மள்கிட்ட வந்து பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு தான், மௌரிய பேரரசு தான். அதுக்கு பிறகு அவங்க உள்ளே வந்த பிறகு வெவ்வேறு பெயர்களில் வழங்கிச்சு. நம்மள்கிட்ட கலர்பிறர் காலம்லாம் தமிழ் இலக்கியமே இல்லாமல் அழிந்து போகக்கூடிய சூழல் கூட வந்துச்சு. அதையும் தாண்டி நிற்கிறதா இன்றைக்கி இருக்கிற இலக்கியங்கள்லாம். ஆனால் அப்படி இல்லாத ஒன்றை இன்றைக்கி ஒரே நாடு ஒரே மதம். நீங்கள் தான் சொன்னீங்க, வள்ளுவர் வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மதத்திற்கும் உரிய மாதிரி அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்து மதத்துக்காரவர்கள் மட்டுமே இதை கையில் எடுத்துக்கிட்டு இது இந்து மதத்திற்குரிய நூல் ஒன்றும் சொல்ல முடியுமானா? அதுவும் நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது கடவுள் மறுப்பு கொள்கையை சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா மதம்ங்கிறது இல்லாத பொழுது கடவுள் நம்பிக்கை எங்கே வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போது அவர் இறைன்னு ஏன் சொன்னார், தெய்வம்னு ஏன் சொன்னார், பகவான் ஏன் சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இது எங்களுக்காக சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்களே. அதான் சார், இந்த சொல் அமைப்பு அவர்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டதுங்கிறதான் சொல் அமைப்பு துப்பாக்கி அவங்க அப்படி துப்பாக்கி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சொல்ல பிரித்து படிக்கிறதுக்கு தெரியாமல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளதை படித்து பார்க்கணும் சார்.
இவங்க முன்னாடி உள்ளதும் பார்த்துட்டு நம் இவங்க சொல்கிறாங்க பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் ஊர்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவன் என்ன பண்ணுறான், சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையானுங்கிறான். அந்த அந்த இதை எப்படி பார்க்கறீங்க, எப்படி படிக்கணும்னா? ஏன்னா இது வந்து ஹெச் ராஜாவுக்கு இல்லை இருக்கட்டும், இல்லை இல்லை அவர் தான் சொல்லியிருக்காரு. அந்த பிஜேபி இதில் இருக்கிற பெரும் தலைவர்கள்லாம் வந்து நான் அந்த ஊடகத்தில் பேசுகிற தலைவர் ஒரு நண்பர் கூட சொல்கிறார், செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லியிருக்காரு, செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி இந்த கேட்டிருக்கிற பல லட்சம் மக்களுக்கும் அப்படி போத்து வள்ளுவனே செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லிவிட்டாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க ஒரு போக்கை கொண்டுகிட்டு போகிறாங்க. அதை எப்படி படிக்கணும்னா, அதுக்கு உண்மையான பொருள் என்ன சார்? உண்மையான பொருள் தான் இப்போ சுக்கு மிளகு திப்பிலி எப்படி படிப்பீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா, சிறப்புலாம் பொருந்தாது, எதுல பொருந்தாது, அங்க நிக்கணும், எதுல எதுல பொருந்தாது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும் சிறப்பு ஒவ்வா, எதுல ஒவ்வாது? செய்தொழில் வேற்றுமையான ஒவ்வாதுங்கிறார். செய்யற தொழிலால் ஒரு வேற்றுமை மனித இனத்திற்கு ஒவ்வாத ஒவ்வாது. நீங்க அவனை போய் இல்ல மனித இனம் மற்றும் பிறப்பனி பிரிக்காதுங்கிறார். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா, செய்தொழில் வேற்றுமையான். நீங்க வசதியா இனம் மறந்துட்டு செய்தொழில் வேற்றுமையான் பிறப்போக்கும். அதை தான் கூட்டு வச்சு ஊடகத்தில் அந்த ஆளை பேச சொல்லி வள்ளுவன் இப்படி சொல்லியிருக்கிறான் மக்களுக்கு போட்டிக்கிட்டு இருக்காங்க. செய்தொழில் வேற்றுமையான் சிறப்போவா பிறப்போக்கும். நீ செய்கிற தொழிலால் உனக்கு வந்து ஒன்றும் சிறப்புலாம் வராது, பிறப்பில் தான் வரும்னு பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். ஆமாம், பகவத்கீதை எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு பேசுகிறான். பகவத்கீதை பற்றி வருகிற செய்தியில தான் ஊடகத்தில் இப்படி பேசுறாரு. அந்த பகவத்கீதை தான் அதான் அவர் பெயர் சொல்ல நான் விரும்பல. பகவத்கீதைங்கிறது இப்போ வந்து பகவத்கீதை பாவம் அப்படிதான் நம்ம சொல்லணும், எனக்கு அப்படிதான் சொல்ல தோணுது. அது வந்து ஒரு ஒரு கதை, ஒரு கதை, கதையில் வரக்கூடிய ஒரு கருத்து, ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு கதையோ அல்லது கதை சொல்கிறதுக்கு கருத்தோ எப்படியும் வச்சுக்கலாம். நம்ம ஒரு போர் நடக்குது, அது சகோதர போர்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து பல நல்ல நல்ல கருத்துகள் அடங்கியிருக்கு சார் மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலேயும். அதை மதம் சார்ந்து கொண்டுட்டு போகிறதாலேயே அதில் உள்ள நல்ல கருத்துகளும் இலக்கிய சுவையையும் மக்களுக்கு போய் சேரமாட்டேங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது நீங்கள் கம்பன் எழுதுனதை வச்சுக்கிட்டு பேசாதீங்க, ஏன்னா என்னை பொறுத்தவரையில் எத்தனையோ விதமான ராமாயணம் வந்துடுச்சு 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 வந்துடுச்சு. கொச்சையாக எழுதியிருக்கிற ராமாயணம் இருக்குது, கம்பனை மாதிரி கொச்சையாக வர்ணிக்கிற ஆளும் உலகத்தில் இருந்திருப்பானு தெரியல. ஏன்னா அண்ணாத்துறை அவர்கள் கூட வேறு மாதிரி அதை எழுதி, இலக்கிய சுவை என்பது வந்து ஆங்காங்கே பெய்து எழுத வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு உள்ள காலகட்டத்தில் எழுதப்பட்ட எழுதப்பட்டது இலக்கியம். அந்த இலக்கியத்தை நீங்கள் அந்த காலத்தை கம்பர் காலத்துக்கு, கம்பருடைய எழுத்துக்கு நம்ம முன் எவனும் முன்னாடி வந்து நிற்க முடியாது. இந்த பகவத்கீதையை வந்து பகவத்கீதை நல்ல ஒரு அவங்க நீங்கள் சொல்கிற கருத்து சார்ந்து உள்ளவர்களுக்கு இனிக்கும் இனிக்கும். அது ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் நம்ம யாரையும் அவங்கள அது அவரவர்களுடைய மனநலம். அந்த அந்த பகவத்கீதையை ஒரு பொறியியல் பட்டதாரி கூட படிக்கணும்னு பாடத்திட்டத்தில் வைக்கிறது என்னங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அது நாங்கள் வந்து சார்ந்து இருக்கிற மதம் சார்ந்த ஆட்சியாக போயிடுச்சுன்னா சரிதான். இப்போ இந்து மதம் இந்து கோயில்கள் இடித்து விட்டு முஸ்லீம்கள் கட்டினாங்க, முஸ்லீம்கள் கோயில்கள் கட்டி அடித்து விட்டு இந்துக்கள் கட்டினாங்கிற வரலாறு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஆட்சிக்கு வரும் பொருள் எங்களுக்கு பிடித்த இலக்கியங்களை வந்து நாங்கள் கொண்டாந்து அப்படி இல்லை வைப்போம். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கருத்து சொல்லிடுறேன், இந்து கோயில்களை இடித்து விட்டு இஸ்லாமிய கோயில்களை கட்டினார்கள் என்பது ஒரு கருத்து. அது மன்னராட்சி, இது மக்களாட்சி. மன்னராட்சி என்பது அவன் என்ன நினைக்கிறான், சாகர வரைக்கும் நான் தான் மன்னர் நாட்டுக்குன்னு நினைக்கிறான். அதனால அவன் நான் நினைச்சதெல்லாம் செய்வேன் செய்யறான். சரி, அப்ப நீங்க அப்படி சொல்ல வந்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து என்ன மாதிரியான ஆட்சி வேணும்? திருக்குறளில் வந்து இந்த சமூகம் எந்த மாதிரியான ஆட்சியை எதிர்நோக்கி இருக்கிறது, எப்படி வேணும்னு நினைக்கிறாங்க, எப்படி சொல்லியிருக்கிறார் அவர்? அவதான் அது அது உலக பொதுமறைங்கிறதுக்கு பல அறிஞர்களும் காட்டியிருக்கக்கூடிய சான்று வந்து இந்த நாடுங்கிற அதிகாரத்தில் எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு பாருங்க. இது எந்த நாட்டுக்கும் பொருந்தும். நாடென்ப நாடா வளர்த்த எந்த இதையும் தேடக்கூடிய நிலைமையில் நாடு இருக்கக்கூடாது.
எல்லாமே உழைப்பால் எல்லாமே நாடு நாடாக போய் எங்கள் வீட்டில் வந்து சமைச்சு கொடுங்க எங்களுக்குன்னு சொல்ல முடியும். நீங்களே எல்லாத்தையும் உருவாக்கணும். நாடை வளர்ந்தரக்கூடிய நாடு இருக்கு பாருங்க, அது நாடல்ல உணவுப் பொருளை இறக்குமதியே செய்யக்கூடாது சார். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்களும் கிராமந்தான் நானும் கிராமத்தில் வந்தவன்தான். அரிசியை விலைக்கு வாங்கி திங்கிறவனை வந்து கேவலமாக பார்க்கக்கூடிய சமுதாயம் சார் 50 ஆண்டுக்கு முன்னே. அரிசியை விலைக்கு வாங்கி தின்னா அவன் கிடக்கிறான் கடையில் அரிசி வாங்கி திங்கிறப்ப. ஏய், எங்கள் அப்பாவே சொல்லுவார், ஆமாம் கடை அரிசியும் வாடகை வீட்டையும் நம்புறவங்கள மனுஷனே கிடையாது. ஆமாம், அப்போ அப்போ என்னது உழைப்பு இல்லை, உங்களுக்கு நிலம் இருக்கிறது, நிலத்தில் விளைவதற்கு நெல் இருக்கிறது, தேவையான நீரை இயற்கை கொடுக்கிறது, அதை பயன்படுத்தி உடல் உழைப்பை பயன்படுத்தி அதை நெல்லை வளர்த்து உணவாக்கி கொள்ளக்கூடிய துப்பு இல்லாத நீ இருந்தேன்னா இல்லாமல் போயிருந்தாங்கிறது தான் அப்போ சொன்னது. வள்ளுவன் என்ன சொல்கிறாங்கிறது தான், நாடு என்ப நாடா வளர்த்தன, எந்த தேவைக்கும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சுதந்திரம்னா என்ன சார் சொல்லுங்க, ஒரு விடுதல், சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். நீங்க சுதந்திரமான மனிதரா? இல்ல, எல்லாரும் இப்ப சுதந்திரம் சுதந்திரம் வட சொல்லுங்கிறத பல பேர் மறந்துட்டாங்க. அது சுதந்திரம் இருக்கட்டும், அப்படி அந்த சொல்லி வச்சுக்கணும். நீங்க சுதந்திரமான மனிதரா? இல்ல. அப்ப சுதந்திரமான மனிதன் எப்படி, ஒரு மனிதன் இவன் சுதந்திரமானவன் அப்படின்னு சொல்றது எப்படி? நீங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்களே எல்லாம் தயார் பண்ணி நீங்களே செஞ்சுக்கிட்டு நீங்களே அது உங்களுக்குரிய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்கிற பொழுதுதான் ஒரு சுதந்திரமான மனிதன் அப்படின்னு சொல்ல முடியும். அது ஒரு எளிமையா ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கும் தெரியும், ஐயா இறைக்குருனார் சொன்னாரு, அவன் எப்ப வேணாலும் படுத்து எப்ப வேணாலும் எந்திரிக்கணும், ஐயோ நேராச்சு அங்க போகணும் எந்திரிச்சாக்கா சுதந்திரம் இல்லை அவனுக்கு. அவனுக்கு வேலை இருக்குது, ஆனால் பிறருக்கு அஞ்சு அவன் தூக்கத்தில் எழுந்தால் அவன் அடிமை. அப்போ நம்ம அடிமையாக சுதந்திரமானவங்களா? அடிமை தான். ஏன்னா 8 மணிக்கு ரேஷன் கடை திறந்துடுவான், ஃபோன்னா அரிசி கிடைக்காது, அடித்து பிடிச்சி ஓட வேண்டியது. நீங்கள் அதான் சொல்ல வந்து நான் முன்ன அரிசியை விலைக்கு வாங்கி திங்கிறதே கேவலமாக நினைத்த இந்த சமுதாயம் நீங்கள் இலவச அரிசிக்கு கியூவில் நிற்கக்கூடிய நிலைமை வந்துருக்கு. இலவச அரிசிங்கிறது நீங்களா ஓட்டுக்காக கொடுக்க போனதில்லை இளவரச அரிசி, அதை வந்து சமுதாயம் செழிப்பா இருந்தா இலவச அரிசிக்கு போவான சார்? செழிப்பா இருக்கியா, யாரா இருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க இலவச அரிசி, அது ஒரு விதமான இல்ல இல்ல ஒரு அரசியல் அரசு சமுதாயத்தை அப்படி மாத்திட்டாங்கிறா மாத்திருக்க. நீங்க உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய சுய லாபம், தான் பெற வேண்டிய லாபத்திற்காக மக்களை அப்படி அடிமை. 3 அடி உயரம் உள்ள கொட்டடிக்குள்ளேயே ஒரு மனிதனை வளர்த்தால் அவன் கூடனா தானே இருப்பான், 50-60 வயசுக்கு அப்புறம் நிமிந்து நிற்க முடியுமா அவனுக்கு? அவன் வளர்ந்தப்புறம் 3 அடிக்குள்ள தான் வளர்ந்தான். அப்படி ஆகிட்டீங்க. இப்போ இந்த கறிக்கோழி இருக்குது பாருங்கள், 2க்கு 2 தான் அது பறக்கும், அதுக்கு மேலே பறக்காது. நாட்டுக்கோழி அங்கங்கே பறந்து ஓடி போயிடும், அதை கயிறு போட்டு கட்டி வைக்கணும். கறிக்கோழி கடையில் யாரும் கறிக்கோழிலாம் கட்டி வைக்கிறது இல்லை, அது மாதிரி இருக்கும். இப்போ போயிடுச்சு போயிடுச்சு போட்டுடா, எங்கே போயிட போதுமா, 2 அடி தாண்டி அது போகாது. அந்த மாதிரி இந்த மக்களை வந்து எதுவுமே சிந்திக்க விடாமல் நீங்கள் சொன்னீங்களே பாருங்கள், ஒரு அறிவு, அந்த அறிவை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கிடைக்குது. அப்போ வள்ளுவன் வந்து நாடா வளர்ந்தரும், நாட வளர்ந்தரக்கூடிய நாடு நாடு அல்லன்ட்டார், நாட வளர்ந்தரும் நாடு நாடு அல்ல அப்படிங்கிறார். மற்றவன் நாடு இருக்கக்கூடாது, நாடு இருக்கக்கூடாது. சரி, இண்டிபெண்டன்டா தான் சார், இண்டிபெண்டன்சி. சரி, ஒரு ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது சமூகத்திற்கு வந்து தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்க? நாடு அந்த அவர் வந்து இருந்த காலம் வந்து மன்னராட்சி காலம், ஆனால் அவர் மன்னராட்சின்னு எந்த இடத்துல மன்னனுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, வேந்தர் கழகம் தான் சொல்கிறார் அவர். சொல்லுங்க. அப்போது வேந்தன்கிற ஒரு ஆட்சி இருந்திருக்கு, வேந்தனால் வேந்த அவர் மன்னராட்சி காலத்தில் எழுதியிருக்கு ஒரு தலைவன். ஆனால் இன்றைக்கி மன்னராட்சி காலம் முடிஞ்சு மக்களாட்சி காலம் வந்துட்ட பிறகு ஒரு நாடு எப்படி இருக்கணும்? ஆமாம் சொல்கிறார், அவர் சொல்கிறார் சார், வள்ளுவர் சொல்கிறாரு, நிலமக்கள் சால உடைத்தெனினும், நிலமக்கள்னால் நல்ல வீரம் பொருந்திய நிலையான நிலைத்த வீரர்கள் நிறைய பலமுள்ளவன் இருந்தாலும் பயன் உண்டானா? பயன் இல்லைங்கிறாரு. எப்போ பயன் உண்டு? இந்த கயிறு கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்காங்களே இப்போ அவங்கெல்லாம் இருந்தவன் பயன், பெரிய பெரிய மோட்டா மோட்டா ஆளுகளாக வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஆணை தலைவராக தலைமக்கள் இல்லாத வழி படை இருந்து பயன் இல்லை. அப்போது நீங்கள் எப்பேற்பட்ட தலைவனை தேர்ந்தெடுக்கணுமானா, நம்மை நல்வழியில் நடத்தி செல்லக்கூடிய தலைவனை தேர்ந்தெடுக்கணுமே தவிர. நாங்கள் நல்வழியில் தானே நாங்கள் நடத்துகிறோம், இலவச அரிசி கொடுக்குறோம்,
இலவசமாக டிவி கொடுக்குறோம், இலவசமாக ஃபேன் கொடுக்குறோம், இலவசமாக குக்கர் கொடுக்குது, என்ன அது மிக்சி கொடுக்குறோம் சார். இந்த நாட்டு மக்கள் உழைப்பே முடிக்கிட்டீங்களே சார், உழைப்பே தெரியாமல் இருக்காங்க. இன்றைக்காவே உழைப்புனா என்னென்னு அவனுக்கு தெரியலையே. நீங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க, மிக்சி கொடுக்குறீங்க, ஃபேன் கொடுக்குறீங்க, டிவி கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் போகுது. நான் ஏன் உழைக்கணுங்கிற? அப்போ நான் அப்படி கொடுக்குறவன் நல்ல தலைவன் இல்லையா? என்ன நல்ல தலைவன் தான் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நாட்டுக்கு நல்ல தலைவன் இல்லைங்கிற நான். அவர் நல்ல தலைவர். இப்போ மண் இருக்கேங்க, மண் நிலம் இருக்க, அது சும்மா இருக்கக்கூடாதுங்க. அது அந்த விளைச்சலுக்கு விளைச்சல் விளைச்சல் விளைஞ்சு வந்தால் தான் அது மண். இல்லை அது வந்து மண் கெட்டு போயிடும், செத்து போயிடும் மண். நாலு ஆண்டாக வெள்ளாமல் இல்லை, அந்த காடு செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது வெள்ளாமல் பண்ணால் தான் வரும். வெள்ளாமல் இது மண் தானாவாக செய்துக்கணும், மக்கள் செய்யணும். இவன் ஏன் போய் செய்யணும்? இந்த காலாட்டிட்டு படுத்தது நீ கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கீங்க அந்த கதையை. ஒரு பையன் காலாட்டிட்டு படுத்திருந்தான் சார், அவங்க தாத்தா வந்தார். ஏடா டே, படிக்கிற வயசில் காலாட்டிட்டு படுத்துருக்குற அப்படின்னாரு. என்ன இப்போ நான் என்ன பண்ண தப்பு? படிடா, படித்து நல்ல மார்க் வாங்கு. நல்ல மார்க் வாங்கினா நல்ல உத்தியோகத்துக்கு போவேன். நல்ல உத்தியோகத்துக்கு போனால் கை நிறைய சம்பாதிப்பேன். கை நிறைய சம்பாதிச்சா காரு, பங்களா, வீடு வசதி எல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு ஜாலியாக காலாட்டிட்டு தூங்கலாம். அதான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். புரிஞ்சு வச்சு கதை. நீ 30 ஆண்டுக்கு பிறகு காலாட்டிட்டு தூங்க சொல்கிற இருப்பேங்கிற, நான் இப்போவே காலாட்டிட்டு தான் இருக்கிறேன். அப்போ இந்த உழைப்பு என்பதை முடக்கி போச்சு. இப்போ பாம்புக்கு கால் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்புக்கு கால் இருந்துச்சான், இன்றைக்கி கால் இல்லை. அது ஏன்னா அது பல ஆண்டுகளாக தன் காலை பயன்படுத்தாம, நான் காலை பயன்படுத்தாமே போகிறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு அப்படியே போய் போய் அந்த காலுடைய வளர்ச்சியே இல்லாமல் போய் இப்போ ஊர்ந்து போகக்கூடிய ஊர்வன வகத்தை வகையில் செஞ்சிருச்சு. அது மாதிரி இந்த மக்களுக்கு உழைப்புனா என்னன்னே தெரிவிக்காம, அப்போ உழைப்புன்னா என்னன்னு தெரிவிக்கிறவன் தான் நல்ல ஆளுநராக இருக்க முடியும், நல்ல தலைவனாக இருக்க முடியும், தலைவனாக இருக்க முடியும். அவன் தான் நல்ல வழிகாட்ட முடியும், அதை தான் வள்ளுவன். அவன் தான் நாட்டை காப்பாற்ற முடியும், அவன் தான் அந்த மண்ணை காப்பாற்ற முடியும், இந்த மக்களை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காயை விட நாளைக்கு கிடைக்கிற பலாக்காய் மேலும்னு நினைக்கணும் சார். அவன் நாளைக்கு கிடைக்கிற பலாக்காய் கிடைக்கிற கலாக்காய் மேல் நினைச்சா முடியாது. ஆறு இருக்குங்க, ஆற்றுல மணல் இருக்குது, அந்த மணலை விற்றா பணம் வரும். நிலத்துகளில் தண்ணி இருக்குது, விற்றா பணம் வரும். ஆனால் ஆற்றுல மணல் இருந்துச்சுன்னா தண்ணி வரும், அந்த தண்ணியை வச்சு வெள்ளாமல் பண்ணால் பயிர் விளையும், அரிசி வரும், சோறு திங்கலாம். நிலத்தடியில் இருக்க நீரை பாய்ச்சி விவசாயம் பண்ணால் பயிர் விளையும், உணவு பொருளாகும், உணவு உண்ணலாம். நீ தண்ணி எடுத்து விற்றுட்டு காசை கொண்டாந்து ரூபா நோட்டை மண்ணு தீங்க முடியுமா? இன்றைக்கி அதுதான் அந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு. மலையும் காடுகளும் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள், அதை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் ஒரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு, என்ன சொல்றாரு அவர் சொல்கிறார் பாருங்க, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகும் அதனினும் வேறு இல்லைங்கிறார். பொருள் செய், பணம் சம்பாதி, அதை விட சிறந்த ஆயுதம் வந்து உன்னுடைய பகைவரை அழிப்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அந்த செல்வத்தை எப்படி தேடணுங்கிறார்னா, அறம் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் சார், அதுதான் அந்த பொருள் செய்யுங்கிறாங்க. நீங்க வந்து நீங்க யாரையும் மனசுல வச்சுட்டு சொல்ற மாதிரி இருக்கு. நான் மக்கள் எட்டடி சாலைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு கமிஷன் வாங்கினவங்க எல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஒரு தலைவன் தீதின்றி சம்பாதிக்கிற பொருள்னா, நான் தீதின்றிதான் சம்பாதிக்கிறேன், கான்ட்ராக்ட் கொடுக்குறேன். நீங்க எதை எடுத்துட்டு பேசுறீங்க? முன்ன சொன்ன மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எடுத்துட்டு சொன்னீங்க மாதிரி, சிறப்பு செய்தல் வேற்றுமையான சொன்ன மாதிரி என்ன சொல்றீங்க? இப்போ வள்ளுவரே சொல்லிட்டாரு, செய்க பொருளை சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? அன்பீனும் அறம்பீனும் தீதின்றி வந்த பொருள்னு சொல்றாரு. இது தீதின்றி தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, தீதின்றினா யாருக்கு தீதின்றி? அது இல்ல, எதுக்கு தீதின்றி? இந்த மக்களுக்கும், இந்த மண்ணுக்கும், இந்த சமுதாயத்துக்கும், இந்த நாட்டுக்கும் தீதின்றி வந்த பொருளா இருக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி, தண்ணி நிலத்தில் இருக்க தண்ணி, என் நிலத்தில் இருக்க தண்ணி, என் நிலத்தில் இருக்கு போர் போட்டுருக்குறேன், எடுக்கிறேன், விற்கிறேன், காசு வருது, அது நல்லதா? இதுல யாருக்கா தீங்கு இருக்கா? இல்லை. ஆனால் அந்த நாட்டுக்கு தீங்குது. ஏன்னா அந்த தண்ணியை வச்சு நான் நெல் விளைச்சா 10 பேர் பசியாடுவாங்க, ஒரு காய் வச்சா 10 பேர் உண்ணுவாங்க. அந்த உண்பதற்கெல்லாம் வெறும் தண்ணியை கொடுத்தா
எனக்கு கனவு காசு வந்துடுது, அந்த தண்ணி வேற எங்கேயோ தொழிற்சாலைக்கோ வேற பக்கம் போய் அவன் வேற காசு பண்ணிக்கிறான். அது அப்போ தீது உள்ள பொருளா, தீதுலிஞ்சி வந்த பொருளா? அது அது தீதோடு வந்த பொருள் தான் அந்த பொருள். அந்த பொருள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நாட்டுக்கு எதிர்காலத்தில் இந்த நாடும் சமுதாயமும் மக்களை வாழ வைக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை நடத்தணும் சார். என்னுடைய சுதந்திரம் என் கை வீசி நடக்கக்கூடியது, என்னுடைய எனக்குள்ள உரிமை. நான் நீட்டக்கூடிய கை எதிராளியுடைய மூக்கு முனைக்கிட்ட போயிடக்கூடாது. அது மோதாமல் இருக்கிறது தான் எனக்குள்ள உரிமை. மோதிச்சுன்னா அவங்க உரிமையை தலையிடுற மாதிரி. இல்லை, நாங்கள் அப்படி யாருடைய உரிமையும் பண்ணலை. ஒரு வளர்ச்சி கருதி ஒரு டெண்டர் கொடுக்குறோம், ஒரு அந்த டெண்டரில் கிடைக்கிற நாங்கள் கமிஷன் வாங்குகிறோம். யாருக்கும் தீது இருக்கிற மாதிரி நாங்கள் நினைக்கல. யாருக்கும் அதுக்கு யாருக்கும் தீங்கு இல்லை. மண்ணுக்கு தீது, மக்களுக்கு தீது, அடுத்து வர தலைமுறைக்கு தீது. அப்பா அடுத்த தலைமுறைக்கும் தீது இல்லாமல் ஒரு பொருள் சம்பாதிக்கிறதா ஒரு தீதின்றி வந்த பொருள். அப்போ நல்ல சமூகம்ங்கிறத வள்ளுவன் எப்படி சொல்றான்? இந்த சமூகத்துக்கு தான் அந்த தலைவனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமூகம் வந்து ஒரு நல்ல சமூகமா எப்படி ஏற்பட்ட சமூகம் அமையணும்? நல்ல வள்ளுவன் வந்து என்ன பார்வையில் அதை பார்க்கிறான்? வள்ளுவனுடைய பார்வையை நீங்க சொல்ற மாதிரி அவர் பார்த்துருப்பாரான்னு எனக்கு. நீங்கள் இப்போ தான் தீதின்றி வந்த பொருள்ட்டீங்க. அவர் பொதுவாக அதாவது ஒரு மனிதன் என்றால் இப்போ தீதாக பொருள் சம்பாதிக்கிறான்னு அவர் உணர்ந்திருக்கிறார். உணர்ந்திருக்கார். அதனால அவர் தீதின்றி வந்த பொருள். அப்போ அந்த சமூகம் எப்படி ஏற்பட்ட சமூகமாக இருக்கணும்? அவர் எதிர்பார்க்கிற சமூகம் என்ன? அவர் நான் அறிந்தவரை அவர் எதிர்பார்க்கிற சமுதாயம் ஒரு சுயசார்பான சமுதாயம் தான். தன்னளவில் தன் நாட்டில் தன் மக்கள் வாழக்கூடிய தலைவனும், தன்னளவில் தான் உழைத்து உண்ணக்கூடிய உணவும், பிறருக்கு எந்த தீங்கும் செய்யாத அளவிற்கான வாழ்க்கையும் அந்த வாழ்க்கை முறையும் அமைத்திருப்பது தான் வள்ளுவருடைய கருத்தாக நான் கருதுகிறேன். அடுத்தவரை அபகரிக்கக்கூடிய அந்த ஆராய கல்வர் தொழிலெல்லாம் அவர் ஊக்குவிக்கிற மாதிரியான செய்தி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒருவேளை எங்கேயாவது ஒரு பக்கம் ஆராய கல்வர்னு சொல்லியிருந்தாருனா அதை மட்டும் எடுத்து அப்பயே ஆராய கல்வருக்கு அவர் தூண்டி விட்டுருவாருன்னு நீங்கள் வந்து அதுக்கு சட்டத்து பிரிவின்படி அவர் நம்ம கைது செய்யணும்னு கூட அரெஸ்ட் பண்ணிருவீங்க வள்ளுவரை. ஆமாம், இப்போ யாருக்கு நீங்கள் வந்து இப்போ கடிதம் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து செடேஷன் வழக்கு தான், வழக்கு வந்து தேச துரோக வழக்கு தான் உங்கள் மேலே நாங்கள் போடுவோம். ஆனால் நம்மளை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறோம், ஒரு தீதின்றி வந்த பொருளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தலைவன். ஆமாம், இந்த தலைவனுக்கு கீழே இருக்கிற ஒரு சமூகம், அந்த சமூகம் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு என்ன மாதிரி சமூகத்தை அவர் எதிர்நோக்கி இப்படி இருந்தால் இந்த சமூகம் நல்லது அப்படின்னு நினைக்கிறார். ஒரு பண்புடைமைன்னு ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கார் சார். நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தலைவன், தலைவனுக்கு உள்ள மக்கள் அப்படின்னு நீங்கள் வரீங்க. இது ரெண்டுக்கும் உள்ள பண்பு. நான் என்ன சொல்கிறேன், மக்கள், மக்கள்லேருந்து தலைவன் அப்படி போகிறேன். நீங்கள் தலைவன்ட்டிருந்து மக்களுக்கு வரீங்க, நான் மக்கள்கிட்ட தலைவனுக்கு போகிறேன். மக்கள் எப்படி இருக்கணும்? அன்புடைமையும் ஆன்ற குடிபிறப்பும், அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஒரு பண்புடைமைனா என்னங்கிறது என்ன சொல்கிறான், அன்பனப்படுவது பாடறிந்து விடுதல். ஆமாம், அன்புடைமை யா இருக்கு, அன்புடையவராக இருக்கணும். ஆன்ற குடியில் பிறந்திருக்கணுங்கிறான் பாருங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அதை வந்து அந்த ஆன்ற குடிங்கிறத வந்து உயர்குடி மக்கள்னு எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஆன்ற குடின்னு சொல்லி இப்போ நீங்கள் வேறு யாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி தெரியுது. அதான் சொல்கிறேன், இது ஆன்ற குடிங்கிறது குடிகள்லாம் ரொம்ப உயர்ந்த குடி. இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு சொன்னால் நல்லா புரியும் இது. நீங்கள் ஒரு ஆசிரியருக்கு மகன், நீங்கள் ஒரு செய்யக்கூடாத ஒன்று கடத்தெருவில் நின்று ஒன்று இல்லை, ஒரு நாலனா கொடுத்து மிட்டாய் வாங்கி குச்சி மிட்டாய் வாங்கி சூப்பி சாப்பிட்டா அப்பா திட்டுவார். ஏன் திட்டுவார்? மிட்டாய் சாப்பிட திட்டு சொல்ல திட்டல அவர். மிட்டாய் சாப்பிட்ணும் ஆசையாக தான், வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடு, வாத்தியார் புள்ள வழியில் நின்று மிட்டாய் சாப்பி சாப்பிட்டுக்கிட்டுதான் சொன்னால் வாத்தியாருக்கு கேவலம்னு சொல்லக்கூடிய அதான் ஆன்ற குடி. நீங்கள் குடின்னு ஒன்னே நாலு வருடத்துக்கு போயிடக்கூடாது. அம்மா, நாங்கள் அங்கே தானே போவோம். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? உங்கள் பார்வை, உங்கள் கால் அதை நோக்கி செல்லும்போது நான் யாரும் தடுக்க முடியாது. நான் பிறந்த குடி நற்குடி, என் தாய் தந்தையிற்கு பெருமை சேர்ப்பது தான் என்னோட. நான் பிறந்த பிறப்புக்கு என்னுடைய பெருமை பயனே அதுதான். என் தாய்க்கும் தந்தைக்கும் என் மூதாதையருக்கும் நல்ல பேர் வாங்கி தருவது தான் என்னுடைய குலப்பெருமையை காப்பாற்றுறதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த குலம்ங்கிறத
நீங்கள் அப்படி அப்படியே பெருசு பெருசாக கொண்டு போய் சாதியில் நிறுத்திடுவீங்க. அதில் என் குலம் என்பது என் நான் அறிந்த ஏழு தலைமுறை, பாட்டன் பூட்டன் சேட்டன் வரைக்கும் ஓட்டன் வரைக்கும் உள்ள என் தலைமுறையில் யாருக்கும் என்னால் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, இதை நான் நினைக்கிறேன். பண்புடையவர்களான மக்கள் எல்லாம் இருக்கும்போது, எல்லா மக்களும் பண்புடையவர்களாக இருக்கும்போது, அந்த பண்புடைய தன் பண் ஒருவரை தான் தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள். அவன் எப்படின்னா இந்த பண்புகளிலேயே மிக சீரிய பண்புடையவனாக இருப்பான். மறந்தும் பொய் சொல்லக்கூடிய வியாபாரம் பண்றவங்க, மறந்தும் பிறன்மனை தீண்டக்கூடியவர்கள், சாராய கடை வியாபாரம் பண்றாங்க. அதனால இந்த பண்புடையவர்கள் மத்தியிலிருந்து ஒரு தலைவர் உருவாகும் போது ஒரு உயர்ந்த பண்புடைய அவன் தான் வந்து தலைவராக இருப்பான். எனக்கு தெரியும் ஏன் கள்ளுண்ணாமைங்கிறது வந்து அந்த பண்புடைமைக்குள்ள ஒண்ணு அடங்கும்ங்கிறத வந்து அந்த தலைவனுக்கு எதிர்பார்க்கிறாரா வள்ளுவன்? கல் உண்டல் என்பது வந்து சங்க காலத்தில் இருந்ததாக ஒரு இருக்கு இருக்கு. ஆமா சார், போரில் போயிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கல்லு கொடுத்து உணவு கொடுத்து. அது சார், அது இந்த கல் இல்லைங்க ஐயா, இந்த கல் இல்லை, இந்த கல் வேற, அந்த கல் வேற. நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதான் சொன்னேன், இந்த கல் இல்லை, அவ யார் கல் குடிச்சாருங்கிறான். ஆமா, சிறிய கட்பெருனே எமக்கியும் மண்ணே பாத்தியா, அதிகமான ஒரு குழ கல். அப்போ சங்க காலத்துல கல் கொடுத்தாங்க, இப்ப நான் விஸ்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப விருந்து படைக்கிறேன். நாங்க வியாபாரமே பண்றோம் கடை வச்சு அரசியல். கல் அந்த கல் இல்லை, அந்த கல் இல்லை. இது வந்து இப்போ இளநீர்லேருந்து எடுக்கிற நீருக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இளநீர்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஒருவேளை அதுவாக இருக்கலாம். ஒரு கலை வீட்டுக்கு வராங்க, வந்த உடனே இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம், முன்னெல்லாம் வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அப்புறம் மினரல் வாட்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போது சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், தண்ணி கெட்டு போச்சு. அப்போது எப்போ போனாலும் அவங்க வீட்டில் சுடு தண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல, அவரை நாடி வந்த மக்களுக்கு இது போன்ற ஏதோ ஒன்றை கொடுத்துருக்கலாம், அது அவங்க கல்லுன்னு முடிவு. கல்லுன்னா தேனுக்கும் கல் தான், மது தான். இன்னும் சொல்ல போனால் தேனை மதுமே தான் சொல்லிட்டு சொல்லணும். நீங்கள் அந்த மதுவும் இந்த மதுவும் ஒன்றா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் பண்புடைமை அப்படிங்கிறதுல இந்த சமூகத்தை என்ன மாதிரியான பார்வை அவர் பார்க்க, பண்புடைமை என்பதுதான் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத, தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய, தன் குடிப்பெருமையை காப்பாற்றக்கூடிய தொழிலை செய்யணும். அந்த தொழில் வழி வரக்கூடிய பொருளை சேர்க்கணும், அந்த பொருளை சேர்த்து வைத்து செருணர் செருக்க இருக்கணும் சொல்றாரு. இப்போ அப்படின்னா செருணர் அப்போ உருவாகுவாங்களா? உருவாகவே மாட்டாங்க. எல்லாரும் பணக்காரனா இருந்தா எதுக்கு பூட்டு? ஒருத்தனுக்கு பணம் இல்லாதான் திருட வருவான், அதனால பூட்ட வேண்டியதில்லை. இப்போ கூட சில செய்ய இல்லை, நாங்கள் வந்து எஸ்டேட்டில் இருக்கிறத ஒருத்த அடிப்போம், அப்புறம் வீட்டில் இருக்கிறத ஒருத்த அடிச்சுட்டு போவோம், அதெல்லாம் நாங்கள் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வரலாற்றில். எங்களை பொறுத்தவரை ஒரு பண்புடைமை என்பதை இந்த சமூகத்துக்கு அவர் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிற ஒரு தலைப்பே வச்சு எழுதியிருக்கார். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் இருக்க, அது சொல்கிறார் சார் நல்லா, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம். அப்படியேப்பட்ட சமூகம் வேணும், பண்புடைய சமூகமா இருக்கணும். பண்புடை பண்பிலான் பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் நல்லதா? நல்லது இல்லை. எப்படி நல்லது இல்லைங்கிறாருனா, கெட்டு போன சட்டிக்குள்ள பால், நல்ல பால் ஊற்றின பால் என்ன? அது ஒண்ணுங்கிறார். ஒரு அழுக்குடைய பாத்திரத்துக்குள்ள, பழைய பாத்திரத்துக்குள்ள நல்ல பாலை ஊற்றி காய்ச்சினா காய்ச்ச முடியுமா? அதான்டா பண்பில்லாதன் பெற்ற செல்வம்ங்கிறார். இதை விட வேறு என்னங்க அவர் சொல்லணும்? ஆக இந்த மக்களை வந்து ஒவ்வொருவரும், இந்த தலைவன் மக்கள் தொண்டன் அந்த வேறுபாடெலாம் இல்லை, ஒவ்வொருவருமே சிறந்த திசை நோக்கி சிறந்த தொழில் செய்து இந்த நாடும் மக்களும் நாமும் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கணுங்கிற சமுதாயத்தை தான் அவர் கனவு கொண்டார். சரி, இன்றைக்கி அந்த சமுதாயம் வந்து வள்ளுவன் சொன்ன அந்த பண்புடைமை சமூகத்தினிலிருந்து வேறுபட்டு இருக்கிறதா அல்லது அப்படியே இருக்கிறதா? இது கேள்விக்கு விடை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ வள்ளுவரை வந்து சிலையாகவும் நூலாகவும் சொற்பொழிவாகவும் கதையாகவும் தான் பார்க்குற மாதிரி வாழ்வியெல்லாம் யாரும் பார்க்காதப்போ, அப்போ வள்ளுவர்கிட்டருந்து இவங்க வேறுபட்டிருக்காங்களா, வள்ளுவரோடு சேர்ந்து போகிறாங்களான்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் வள்ளுவரை வந்து வச்சிட்டோம் எல்லா ஊரும். அப்படி கேட்குறேன்னு சொன்னால், ஆமாம் ஆமாம், அதான் நீ ஆதி பகவன் முதற்றிய உலகன்னு பகவானை பற்றி சொல்லியிருக்கிறதா எங்களுக்கு இந்து மதம்னு சொல்லி ஒரு தலைமை எடுத்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்குது. அது ஒரு பாதையில் வள்ளுவன் எடுத்துக்கிச்சு.
இன்னொரு பகுதியில் கல்லுண்ணாமைங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் கல் உண்றதை வந்து ரொம்ப கொடுமையாக நினச்சாங்க, அதனால் கல்லுண்ணாமைன்னு ஒன்று வச்சுட்டார் அவர். இப்போ நாங்கள் கல்லலையும் கொடுக்கறதே கிடையாது, கல் கடையே கிடையாது, வெறும் காய்ச்சி வெடித்த சாராய கடை விஸ்கி கடை தான் நாங்கள் வச்சுருக்குறோம், அதனால் அதுவும் நாங்கள் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வகையான சொல்லிட்டு போகிறாங்க. ஆளுமைக்கு வருகிறவர்கள்லாம் ஆட்சிக்கு வருகிறவர்கள்லாம் நாங்கள் காசு கொடுத்து வாக்கு வாங்கிடுவோம், நாங்கள்லாம் வந்து இந்த செல்வம் என்பது நாங்கள் வந்து தீதின்றி பெற்ற செல்வம் தான் இது, யாரையும் போட்டு நாங்கள் என்ன கொள்ளை எடுத்துக்கிட்டு வந்தோமா அல்லது யாராவது அருவாளை கட்டி எடுத்துக்கிட்டு வந்தோமா, இல்லை இல்லை, இது நாங்கள் எப்படி வந்தோம்னா நீ கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா எந்த கட்சிக்கு எவ்வளோ வருதுன்னு யாரும் கேட்கக்கூடாது, இது தகவல் அறிவு உரிமை சட்டத்திலேயே, அதனால் அது எப்படி வந்ததுன்னு கேட்காம வர்ற பணத்தை நாங்கள் கொடுத்து ஓட்டு வாங்கிக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த சமூகத்துக்கு மத்தியில் இன்னைக்கு வள்ளுவன் சொன்ன அந்த பண்புடைமை சமூகம் இருக்கிறதா அல்லது சிதைந்து போய்விட்டதா? சீரழிஞ்சு போய் இல்லவே இல்லைங்க, இருக்குதாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. அதான் வள்ளுவரை சிலையாக்கி வச்சு கும்பிட்டுட்டு கள்ளத்தனம் பண்ணிட்டு இருக்கான். வள்ளுவரை பற்றி பேசிட்டு இன்னும் சொல்ல போனாங்க ஐயா, வள்ளுவரை பற்றி பேசுறதுக்கு நீங்க சொன்ன கொஞ்சம் போட்டால் தான் பேச்சு வருதுங்கிற மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க. பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு சொன்ன வள்ளுவர் முடிச்சுட்டு அங்கதான் போறான். உரை எழுதினவங்களுக்கே நாலு இருக்கு, இல்லை இதை முடிச்சுட்டு அங்கதான் போறான். ஏறும்போது குடிச்சுட்டு ஏறுறான், இறங்கும்போது முடிச்சுட்டு அங்கே தான் போகிறான். அப்போ இப்போ மேடையில் பேசுறதுக்கு மட்டும்தான் வள்ளுவோம்ங்கிற பொருள் அவங்க எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு. சமூகம் சீரழிந்திருக்கிறது, சீரழிஞ்சா சீராக இருக்கிற சமுதாயம் ஒன்று இருக்குங்க, சீரழிவுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த சீரழிவை சரி பண்ணலாங்க. மொத்தமாக மொட்டையாக போனதை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு வீடு பழுதாகி போச்சு, பழுது பார்க்கலாம். சரி, அதுக்கு ஒரு தீர்வு தான் என்ன? அப்போ ஒரு விடை நம்ம கேட்கிறோம், நீங்க கருத்து சொல்றீங்க, நல்ல கேள்வி. இதுக்கு என்ன தீர்வு? வள்ளுவத்தை வாழ்வியல் நூலா ஆக்கணுங்க. வள்ளுவத்தை வாழ்வியல் நூலா ஆக்கி இளம் பருவத்திலிருந்தே வள்ளுவத்தின் வழி அவன் வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய கல்வி முறை ஒண்ண வேணும். ஏன்னா கல்வி இன்னைக்கு அறிவு பெறுவதற்கான ஒரே வழி கல்விதான். அந்த கல்வி வழியை ஏற்றுக்கல்விதான். அந்த ஏற்றுக்கல்வியின் வழி நாம் திருக்குறளை இளம் வயதிலிருந்தே அவர்கள் மக்கள் மனதில் பதிய வைத்து, இந்த கருத்தை பதிய வைக்கிறது மட்டும் இல்லை, கருத்தை பதிய வைத்து அதன்படி நடக்கணும்ங்கிற கருத்தை அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சு பதிய வச்சா கூட அவன் செய்ய மாட்டான். அவனுக்கு அடுத்த தலைமுறையோ அதற்கு அடுத்த தலைமுறையோ தான் அது வந்து அவ்வளோ பெரிய இடைவெளி செயல் ஒன்று சமூகத்து மத்தியில் இருக்கு, அவ்வளோ பெரிய இடைவெளி வந்துருச்சு. ஆனால் இது நடக்குமா அப்படின்னா எனக்கு என்னமோ நடக்கும் தான் தோணுது. என்னென்னா ஒரு சீரழிவுங்கிறது வந்து பார்த்துக்கிட்டே போகிறான், ஒரு கட்டத்துக்கு பிறகு அவனு வெகுண்டு எழுந்துருவான். இந்த வெகுண்டு எழக்கூடிய எழுச்சி இருக்கு பாருங்க, அதை வழி நடத்துறதுக்கு நல்ல தலைவன் கிடச்சிட்டாக்கா சமுதாயம் மாறி அமைஞ்சிருக்கு சார், கிடைப்பான். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்க்கை நடத்தி ஆகும். நம்பினார் கெடுவதில்லை, அங்கே கொண்டாந்து அதை முடிச்சிடுறீங்களா? நம்பி நம்பினார் இல்லை, நம்ம நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எந்த ஒரு தீங்கான செயலும் ஒரு 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 கட்டத்துக்கு பிறகு நிறுத்தி தான் ஆகணும். வள்ளுவன் சொன்னதையே சொல்லாமல் நம்பினார் கெடுவதில்லை. ஆமாம், வள்ளுவன் வந்து அதை என்ன சொல்கிறான்? வள்ளுவன் வந்து ஒரு முடிவான ஒரு கருத்தை இல்லை, அவன் இப்படி நினச்சே பார்க்கலீங்க. இப்போ அம்பேத்கர் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, என்ன அவர் வந்து நேற்று ஒரு செய்தி நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன், அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த பிறகு அதில் பல பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தபோது அவர் ஒரு இறுதி உரையாற்றினார். அந்த உரையில் வந்து அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த விடுதலை என்பது நாம் அடைந்ததே விடுதலை இல்லை, நாம் அடைய வேண்டிய விடுதலை இனிமேல் தான் இருக்குது. ஒன் மேன் ஒன் ரோட் ஒன் வேல்யூ, இதுதான் உண்மையான சமுதாயம். ஆனால் இன்றைக்கி ஒன் மேன் ஒன் ஓட் டிஃப்ரெண்ட் வேல்யூ, சிலரை ஓட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம், வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான். சிலருடைய ஓட்டை வருந்தி வருந்தி வாக்குச்சாவடிக்கு வாங்குங்கிறான், கோயிலுக்குள்ளே வராதுங்கிறான். இதை 1947-49களிலேயே அவர் சொல்லிக்கிறார். இப்படிப்பட்ட அதுபோல் வள்ளுவர் பிரிடிக்ட் பண்ணி எழுதலை சார், அவரு ஞாலம் கருதலும் கைகூடும்னு ஒரு பெரிய நம்பிக்கைக்கு கொடுக்குறாரு. அதெல்லாம் வேறங்க, காலம் அறிந்து இடத்தால் செய்யணும்னு சொல்ற பொழுது அவர் என்ன மாதிரி செய்யணும்னு நினைச்சு அதை சொல்லி இருக்கிறார். இந்த சமூகத்துக்கு அப்படி ஒரு நல்ல நேரமும் நல்ல இதுவும் வரணும். இப்ப இந்த சமூகம் சீரழிஞ்சு போயிருக்கு, இந்த சீரழிவுல இருந்து வெளியில வரணும்.
அவர் சொன்ன மாதிரி ஞாலம் கருதினும் கைகூடும், அது காலம் அறிந்து கிடைத்தால் செய்கிற பொழுதுன்னா இப்ப நம்ம இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும்? களவு சூதுக்கள் அதை ஒழிச்சு பிறன்மனை நோக்கா பேராண்மையை முன்னிறுத்தி இந்த தீதின்றி வந்த பொருளை செய்து செருணர் செருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் உயர்ந்து இந்த மண்ணும் மலையும் மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உரிய தலைவனை பெற்று உள்ளே உடைய பண்பை முன்பு இவர்கள் பெற்று அந்த பண்பை பரப்பி அந்த பண்பு பறந்துபட்ட மக்கள் மத்தியிலிருந்து தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவன் வழிக்கு கீழ் இவன் நடத்துகிற மாதிரி போனால் வரும். அதுக்கான கல்வி முறை தான் எனக்கு தெரிஞ்சு கல்வி முறையை மாற்றி அமைப்பது தான் சரியாக இருக்குங்கிறது நான் கருதுறேன். ஒரு வழக்கறிஞருங்கிற முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வணக்கம். ஏன்னா உங்கள் கருத்தை தெரிவித்துக்காக தான் நாங்கள் இல்லை அப்படி இல்லை எங்கள் கருத்துங்கிறது வேற, உங்கள் கருத்து என்னங்கிறத சமூகத்துக்கு மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காக சரி நண்பர்களே, வள்ளுவம் என்பது நாள்தோறும் படிக்க வேண்டிய நூல் அல்ல, நாள்தோறும் ஒழுக வேண்டிய நூல். படித்து மனதில் உள்வாங்கி அந்த கருத்துக்களை எல்லாம் தனது கருத்துக்கள் நமது கருத்துக்களாக ஆக்கிக்கொண்டு அந்த கருத்தின் வழி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறையை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் ஒழிய நம்மால் மீள முடியாது. நம்மால் மீள முடியாத ஒரு சமுதாயத்தை நாம் வைத்துவிட்டு சென்றால் நமக்கு அடுத்து வரக்கூடிய நமது பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இந்த சீர்கட்ட சமுதாயத்தில் சிக்கி உழன்று தன்னுடைய வாழ்க்கையே நாசமாக போகக்கூடிய நிலைக்கு தான் ஆளாகக்கூடிய ஒரு சூழல் வரும். எனவே அவரவரும் திருக்குறளை படிப்பதும் திருக்குறள் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு தனது கருத்துக்களாக மாற்றிக்கொள்வதும் அந்த கருத்தின் வழி நடப்பதற்கு முயற்சிப்பதும் நடந்து காட்டுவதும் அதுதான் இந்த சமுதாயத்தின் நலன் கருதிய செயல்பாடாக இருக்கும். எல்லோரும் சீர்கட்டு இருக்கும்போது நான் ஒருவன் மட்டும் சீராக இருக்க வேண்டுமா என்கிற எண்ணத்தை தவிர்த்து யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் இருக்கலாம், நான் நேர்மையாகத்தான் இருப்பேன். அதாவது கண் படாத இடத்தை தூய்மையாக வைத்து கொள்வதும் யாரும் சாட்சிகள் இல்லாத இடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வதும் தான் நேர்மை நாணயம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டால் இந்த நாடும் மக்களும் நலம் பெறுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு எங்களுடைய இந்த கலந்துரையாடல் அரண் செய்யும் என்பது என் கருத்து. உங்களுடைய கருத்துகளும் எண்ணங்களும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.